மக்களை ஏமாற்றும் சில விளம்பரங்கள் சேதாரம் இத்தனை சதவீதம் என்றும் செய்குலி இல்லை என்றும் கூறுகின்றனர். இதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் நகை கடையில் நகை வாங்கிய போது வில்லில் காட்டப்பட்ட சேதாரம் பற்றி விசாரித்ததோடு சேதாரத்திற்கு பணம் பிடித்தம் செய்யப்படும் போது அந்த சேதாரத்திற்கான தங்கத்தை திருப்பி தந்தாக வேண்டும், அது வாடிக்கையாளருக்கு சொந்தமானது என்று உரிமை குரல் எழுப்பினாராம். வாயடைத்து போன கடை நிர்வாகம் வேறு வழியில்லாமல் சேதார பணத்தை தள்ளுபடியும் செய்ததாம். இதனை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு பிரபல பேச்சாளர் தனக்கும் சேதாரம் பிடிக்கக்கூடாது என்று முழங்கி அவரும் காரியத்தை சாதித்து கொண்டாராம். நண்பரின் ஆதங்கம் இதுதான். சேதாரம் என்ற பெயரில் நகைக்கடைகளில் பெரும் கொள்ளையடிப்பதை நம்மவர் யாரும் ஏன் கண்டுகொள்வதே இல்லை என்பதே அவரது நியாயமான கேள்வி. 16 கிராமில் ஒருவர் நகை வாங்கினால் ஏறக்குறைய 3 கிராம் சேதாரம் என்று கணக்கிட்டு 9000 ரூபாய் வரையில் பெரும் கொள்ளையடிக்கிறார்கள் நகைக்கடை முதலாளிகள். இன்றைய தங்க விற்பனை விலையானது 16 கிராமுக்கு 22 கேரட் எனில் 90,000, 24 கேரட் எனில் 98,000 என்றால் கடை முதலாளிக்கு சேதாரம் என்ற பெயரில் 16,000 ரூபாய் தண்டம் அளிக்க வேண்டும், ஏறக்குறைய 16%. எதற்காக இந்த தண்டம்? 16 கிராமுக்கு 3 கிராம் எப்படி சேதாரமாகும்? எந்த அதிமேதாவியும் இதுவரை கேள்வி கேட்டதே இல்லை. அப்படி புத்தியோடு யாரும் தைரியமாக எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்று சொல்லிதான் அவர்களாக சில 100 ரூபாய்களை பிச்சை போடுவார்கள். போனவுடன் குடிக்க ஏதாவது கொடுத்து ஆட்களை கூல் பண்ணுவார்கள். இப்போதெல்லாம் சேதாரத்தை சட்டப்பூர்வமாகவே ஆக்கியும் விட்டார்கள். அதாவது எந்த பொருளையும் கொடுக்காமலேயே 1000 கணக்கில் கொள்ளையடிப்பது, சில கடைகளில் மிக குறைந்த சேதாரம் என்ற விளம்பரம் வேறு, உற்று பார்த்தால் 6% முதல் என்று இருக்கும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் சேதாரம் இல்லாமல் யாரும் நகை விற்பனை செய்ய முடியாதா? பொருளுக்குள்ள உண்மை விலையை மட்டும்தானே வாங்க வேண்டும், செய்குலி கேட்பது நியாயம்தான். 16 கிராமில் நகை செய்ய 3 கிராமா சேதாரமாகும்? இந்த அக்கிரமத்தை ஏன் அரசாங்கங்கள் கண்டுகொள்வதில்லை? பல சரக்கு கடைக்கு விலைப்பட்டியல் வைக்க வேண்டுமென்று உத்தரவிட்டிருக்கும் அரசாங்கம் ஏன் நகை கடைகளுக்கு சேதார அளவுக்கு வரம்பு வைக்கவில்லை? எத்தனை எத்தனை ஏழை மக்கள் குருவி சேர்ப்பது போல பணத்தை சேர்த்து நகை வாங்க வருகிறார்கள். அவர்களிடம் வழிப்பறி செய்வதை விட மோசமான செயல் அல்லவா இந்த சேதாரம் என்ற பெயரில் திருடுவது? பின்னர் ஏன் நாட்டில் ஏழை ஏழையாகவே இருக்க மாட்டான்? ஒரு நகை கடை வைத்தவன் ஊரெல்லாம் நகை கடை திறக்க மாட்டான். மில்லிகிராம் தங்கம் கூட சொந்தமில்லாத ஏழைகள் இந்த மண்ணில் கோடிக்கணக்கில். கோடிக்கணக்கான ஏழைகளை சுரண்டிதான் ஒருவன் பணக்காரனாக மாற முடிகிறது. இது போன்ற பணக்கொள்கொள்ளையர்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்பட வேண்டும். விரைவில் இம்மண்ணில் இது நிகழ்ந்தாக வேண்டும். அதுவும் உங்களால் தான் முடியும். இந்த செய்தியை அவரவர்கள் அவர்களுடைய எல்லா தொடர்புகளுக்கும் தொடர்ந்து அனுப்புங்கள், பகிருங்கள். அவர்களும் சரியான கேள்வியினை கேட்டு அடிக்கப்படும் கொள்ளையினை தடுக்க கேள்வியினை கேட்கட்டும். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் வச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.